வணக்கம் நண்பர்களே, வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன். இந்த சேனல்ல வார வாரம் திங்கட்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும். அதை நிச்சயமா பாருங்க, உங்க நண்பர்கள் கிட்டேயும் சொல்லுங்க. இன்னைக்கு நாம எதை பத்திங்க பேச போறோம்? பிரபஞ்ச ஈர்ப்பு விதியில ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகின்றேன். இதை வந்து தினமும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்கும், மன அமைதியாக இருக்குங்க. எனவே இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க, அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். முதல்ல ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒருத்தர் காலையில் எழுந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு போகிறாரு. திட்டமிட்ட வேலைகளை முழு கவனத்துடன் அருமையாக செய்கிறாரு. கூட வேலை பார்க்குறவங்க பாராட்டுறாங்க, மேனேஜர் பாராட்டுறாங்க, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. மதியானம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றாரு, மகிழ்ச்சியாக இருக்காரு. அதுக்கப்புறம் மதியான வேலைகளிலும் சூப்பராக செய்கிறாரு, எல்லாமே சிறப்பாக செய்கிறாரு. சாயங்காலம் அவரோட மேனேஜர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எல்லா வேலையுமே நீங்கள் சூப்பராக செஞ்சீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு வேலை இருக்குல்ல, இதை நீங்கள் இன்னும் சிறப்பாக செஞ்சுருக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாரு. அந்த மேனேஜர் வருத்தமாக சொல்லலைங்க, அந்த மேனேஜர் கோபப்பட்டும் சொல்லலை. இதை இன்னும் சிறப்பாக செஞ்சுருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சாதாரணமாக சொன்னார். மற்றவங்க முன்னாடி கூட சொல்லலை, தனியாக தான் சொன்னார். ஆனால் அவன் தன்னோட மேனேஜர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு மிகுந்த மனவேதனை அடைகிறாரு. நம்ம நாள் முழுக்க எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்கிறோம், எல்லாருமே நம்மளை பாராட்டுறாங்க, ஆனால் இவரையே இப்படின்னு சொன்னார், எனக்கு வந்து ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது, பாதிப்பாக இருக்குது, எனக்கு வந்து திறமையே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் போய் மனைவி கிட்டையும் அதே தான் அவர் சொல்கிறாரு. நான் எவ்வளோ சூப்பராக வேலை பார்த்தேன், ஆனால் அவர் இப்படி சொல்கிறாரு, என்னை குறை சொல்கிறாரு, எனக்கு திறமையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு அந்த விஷயத்தை பெருசுப்படுத்தி வீட்டில் சொல்கிறாரு. அந்த ஆஃபீஸில் நாள் முழுக்க ஏராளமான நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பற்றியெல்லாம் அவர் வீட்டில் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு சின்ன விஷயம், அதை மட்டும் பெரிதுபடுத்தி வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த உதாரணம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அதாவது ஹோம் மேக்கர். கணவர் வந்து ஆஃபீஸ் போயிட்டாரு, பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து கோயிலுக்கு போகிறாங்க, நல்ல புத்தகங்கள் படிக்கிறாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வராங்க, அதுக்கப்புறம் வந்து பெற்றோர்கள் கூட பேசுகிறாங்க, மாமனார் மாமியார் கூட பேசுகிறாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிது, உறவினர்கள் கூட பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிது, நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறாங்க, நல்ல மகிழ்ச்சியான நேரமாக அது இருக்குது. அதுக்கப்புறம் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களோட நல்லா விளையாடுறாங்க. எனவே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கின்றது. ஆனால் கணவர் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மா சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே அவங்க என்னை பற்றி தப்பாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எப்பயுமே என்னோடய சமையலை அவங்க விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, ஏன் தான் அவங்க இப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரே அடம் பிடிக்கிறாங்க, என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அன்னைக்கு நடந்த ஒரு சில சின்ன அசௌகரியங்களை அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க. அன்றைய நாள் முழுக்க ஏராளமான நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. இந்த ரெண்டு உதாரணத்துலேயும் பிரபஞ்சம் என்னங்க நினைக்கும்? அவங்க நாள் முழுக்க ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்குது, அதை பற்றி அவங்க ரொம்ப பெருசாகவே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள், அவங்க மனதிற்கு பிடிக்காத விஷயங்கள், அவங்களுக்கு வேதனை தரும் விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதை பற்றி இப்படி பேசுகிறாங்களே, இப்படி பெரிதுபடுத்தி பேசுகிறாங்களே அப்படின்னு அந்த பிரபஞ்சம் நினச்சி, இதுதான் அவங்களுக்கு பிடிக்குதோ அப்படின்னு அதை நினச்சி, அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி இன்னும் பல சம்பவங்களை பிரபஞ்சம் நடக்க வைக்கும். அதாவது அவங்க மனதிற்கு பிடிக்காத பல விஷயங்களை பிரபஞ்சம் அவங்க வாழ்க்கையில நடத்தி வைக்கும். உடனே நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க, ஆனா ஏராளமான நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கூட ஏதாவது ஒரு கசப்பான விஷயம் நடந்தால் அதில் தானே மனம் நாட்டம் செலுத்துது. எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் கூட அதை வந்து என்னால் தவிர்க்க முடியலையே, மனம் அங்கேயே தானே சுற்றிக்கிட்டு இருக்கு, இதை எப்படி நீங்கள் சரி செய்யறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. தினமும் இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டர், ஆடியோ ரெக்கார்டர் அப்படின்னு ஏதாவது ஆப்ஸ் இருக்கும், அதை ஆன் பண்ணிவிட்டு அன்றைய நாள் முழுக்க என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் நடந்துச்சோ
அதில் பேசி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு, நான் ஆஃபீஸுக்கு போனேன், என்னோடய வேலைகளை முழு கவனத்தோடு செஞ்சேன், எல்லாருமே என்னை பாராட்டினாங்க, அருமையான சாப்பாடு நான் சாப்பிட்டேன், புதுசாக ஒருத்தர் டீமில் சேர்ந்துருக்காரு, அவருக்கு வந்து நான் சூப்பராக சொல்லிக் கொடுத்தேன், நான் சொல்லி கொடுக்கறது வந்து அவருக்கு நல்லா புரியுதுன்னு சொன்னார். இப்படி அன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் நடந்துச்சோ அதை பேசி அதில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். சரிங்களா, தினமும் இப்படி பண்ணுங்கள். திங்கள் முதல் ஞாயிறு வரை இப்படி பண்ணுங்கள். வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்து அந்த வாரம் முழுக்க என்னென்னலாம் பேசியிருக்கீங்களோ அதையெல்லாம் கேளுங்கள். சரிங்களா, இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக். தினமும் இதை செய்யுங்க. 2-3 நிமிஷம் செலவு பண்ணால் போதுங்க. நீங்கள் வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு டைரியில் எழுதி வைக்கலாம். உங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். சரிங்களா, எப்போவுமே உங்களின் மனம் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடந்தால் அதில் மட்டும்தான் கவனம் செலுத்துது. ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களின் மனம் எது நடந்தாலும் அதில் என்ன நல்லது இருக்குது அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கும். காலப்போக்கில் நீங்கள் வந்து ஒரு நேர்மறை மனிதனாக இருப்பீங்க. அதாவது நீங்கள் ஒரு பாசிட்டிவ் பர்சனாக இருப்பீங்க. உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்களே வரும். நல்லதை மட்டுமே நீங்கள் சிந்திப்பீங்க. நல்ல எண்ணங்களுக்கு மட்டுமே நீங்கள் சக்தி கொடுப்பீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். நீங்கள் எந்த எண்ணங்களுக்கு சக்தி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து பரிபூர்ண சக்தியை உங்களால் கொடுக்க முடியும். நீங்கள் நினைத்தது நடக்கும். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துச்சுங்க. என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம், என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்த கருத்து உங்களின் மனதில் பதியட்டும், இந்த கருத்து உங்களின் ஆள் மனதில் பதியட்டும், இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும். உங்கள் வாழ்க்கையை அந்த பிரபஞ்சம் எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் லைக் பண்ணுங்கள். அதில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.